ஒரு தேசம் ஒரு தேர்தல் இந்த முடிவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து விட்டது அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. மோடி ரொம்ப புலகாங்கிதமா அதை பற்றி பேசியிருக்கிறார். இந்த முழக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு தேசம் ஒரு தேர்தல், அது அந்த முழக்கத்தை பற்றி நம்ம முதல்ல பார்க்கணும். முதல்ல வந்து ஒரு நாடு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, தேசம் என்பது தேசிய இனத்தை சார்ந்து வருவது. இந்தியா வந்து பல்வேறு தேசிய இனங்கள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு. தேசம் என்று சொல்வது இந்தியாவினுடைய பன்மைத்துவத்திற்கு எதிரானது. அதனால RSS பிஜேபியினுடைய அஜெண்டா பன்மைத்துவத்துக்கு எதிராக எதேச்சாதிகார பாதையில் போகிற அந்த அஜெண்டாவின் ஒரு பகுதியாகத்தான் இந்த முழக்கம்ங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து இந்த ஒரு தேசம்ங்கிறது இதுக்காக மட்டும் தேர்தலுக்காக மட்டும் வைக்கப்பட்ட முழக்கம் அல்ல. ஒரு தேசம் ஒரு கலாச்சாரம், ஒரு தேசம் ஒரு மொழி. ஆகவே ஒரு பன்மைத்துவத்தை மறுத்து எதேச்சாதிகார பாதையில அனைத்து அதிகாரங்களையும் ஒரு சேர குவித்து கொள்வது, அதிகார குவிப்பு அப்படிங்கிற விஷயமும் சேர்ந்துதான் இந்த முழக்கத்துல வருது. எனவே RSS பிஜேபியினுடைய பிரெயின் சைல்டு என்று சொல்லக்கூடிய இந்த முழக்கம் என்பது அவங்க அஜெண்டாவினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறத நம்ம பார்க்க தவறக்கூடாது. அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருச்சுன்னா ஒப்புதல் கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? உங்களோட அமைச்சரவை தானே, நீங்க சொல்றபடி தானே கேட்கும். ஆனால் அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து விட்டதுங்கிறத ரொம்ப சிலாகிச்சு பேசுற விஷயமாக இல்லை. அமைச்சரவைக்கு இந்த ஆலோசனை எங்கிருந்து வந்தது? இந்த அரசு உருவாக்கிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையிலான ஒரு கமிட்டி, அவங்களுடைய பரிந்துரைகள் அடிப்படையில தான் வந்தது. இப்ப ராம்நாத் கோவிந்த் கமிட்டி போன வருஷம் 2023 உருவாக்கப்பட்ட போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டியிருந்தது. அந்த முக்கியமான விஷயம் என்ன? ஒரு கமிட்டியை நீங்க வந்து உருவாக்குறீங்கன்னா இந்த ஒரு தேசம் ஒரு தேர்தல் என்பதற்கு சாத்தியக்கூறு என்ன, அதுக்கு நடைமுறை சாத்தியம் இருக்கா, செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க வந்து ஒரு கமிட்டி போட்டீங்கன்னா பரவாயில்ல. அந்த கமிட்டி ஒருவேளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிருச்சுன்னா எப்படி செய்வதுங்கிறது வந்து அடுத்த ஸ்டெப்பு. ஆனா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையிலான கமிட்டியினுடைய வரையறையே என்ன, ஃப்ரேம் ஒர்க்கே என்ன அப்படின்னா, நல்லா கேட்டுக்கங்க, ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு சொன்னா, ஒரே நேரத்தில் அனைத்து தேர்தல்களையும் நடத்துவதற்காக தேவைப்படுகிற சட்ட ரீதியான கட்டமைப்பு, நிர்வாக ரீதியான கட்டமைப்பு குறித்து பரிந்துரைகள் சொல்லுங்கள் அப்படின்னா, ஒரே சமயத்துல தேர்தல் நடத்துவதுங்கிற முடிவை எடுத்துவிட்டு அந்த முடிவை அமலாக்கம் செய்வதற்கான வழிமுறைகளைத்தான் இந்த கமிட்டியிடம் பரிந்துரைகளாக ஒன்றிய அரசு கேட்டிருக்கு. அடிக்கடி தேர்தல் வர்றதுனால ஜனங்க கஷ்டப்படுறாங்க, அடிக்கடி தேர்தல் வர்றதுனால அரசாங்கம் அதே வேலையா இருக்க வேண்டியிருக்கு, மக்களுக்கான அல்லது வளர்ச்சிக்கான திட்டங்கள் நடவடிக்கைகள் இதையெல்லாம் எடுக்க முடியாம போகுது, செலவு அதிகமாகுது அப்படிங்கிற கவலைகள்லாம் தான் இவங்க தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பிரதமர் மோடி கரெக்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து இந்தியாவினுடைய தேவை, நீடு அப்படிங்கிற வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு. இப்ப இந்தியாவினுடைய தேவை என்ன அப்படிங்கிறத எங்களால சொல்ல முடியும். இந்தியாவினுடைய தேவை என்பது இந்திய மக்களுடைய தேவை. விலைவாசி உயர்விலிருந்து விடுதலை, வேலையின்மையிலிருந்து விடுதலை, அனைவருக்கும் கண்ணியமான வாழ்க்கை, இதை செய்ய முடியுமா உங்களால? யாருமே கேட்காத, மக்களே கேட்காத ஒரு விஷயத்தை நீங்க கையில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இது வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புகிற வேலையாகவும் நீங்க இதை செய்யறீங்கிற குற்றச்சாட்டை தான் நாங்க வைக்க வேண்டியிருக்கு. 2018 சட்ட கமிஷன் அனைத்து அரசியல் கட்சிகள் கிட்டையும் கருத்துகள் கேட்டுச்சு, இதே முழக்கத்துக்காக இதை வந்து பண்ணலாமான்னு. CPM வந்து அப்ப சட்ட கமிஷன் கிட்டையும் ஒரு குறிப்பு கொடுத்தோம், இது தவறு, அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, மாநில உரிமைகளுக்கு விரோதமானது, ஜனநாயகத்திற்கு விரோதமானது சொன்னோம். இன்னொன்னு, மக்களுடைய விருப்பத்துக்கே எதிரானது. மக்கள் வந்து ஒரு அரசு எப்ப அமையணும், அது வந்து டிஸ்மிஸ் ஆச்சுன்னு சொன்னா நீங்க வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும். 5 வருஷத்துல பாதியிலேயே கூட ஒரு அரசாங்கம் போயிடும், அடுத்தது தேர்தல் நடக்கும், மறுபடியும் வந்து ஜனங்க ஓட்டு போடுவாங்க. அது வந்து மக்களுடைய விருப்பம். நீங்க அரசமைப்பு சட்டத்தினுடைய மையம் எது அப்படின்னா வந்து மக்களுடைய விருப்பம் தான். CPM வந்து லா கமிஷனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய குறிப்புல இதையும் நாங்க சுட்டி காட்டியிருக்கோம். சென்ட்ரலிட்டி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அது எது, மையம் எது அப்படின்னா வில் ஆஃப் த பீப்புள். இப்ப இவங்க எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை வந்து அரசமைப்பு சட்டத்தினுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய வில் ஆஃப் த பீப்புள், மக்களுடைய விருப்பத்துக்கும் விரோதமாக இருக்கிறதுங்கிறத நம்ம சொல்லணும். இப்ப வந்து 5 வருஷம் ஒரு அரசுக்கான
காலம், பதவிக்காலம். ஒருவேளை 4 வருஷத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக, நம்பிக்கையில்லா தீர்மானமோ மற்ற விஷயங்களுக்காக அந்த அரசு கலைக்கப்படுகிறது அப்படின்னா, அடுத்த தேர்தல் வருதுன்னு வைங்க, அந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசாங்கம் இன்னொரு 5 வருஷம் இருக்குமானா? இருக்காதான். இப்போ இந்த பரிந்துரையின்படி மீதி 1 வருஷம் தானே, 5 வருஷத்தில் 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, தேர்தல் நடத்துறீங்க, மீதி வந்து 1 வருஷம் தான் இருக்குன்னா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசனுடைய பதவிக்காலம் அந்த 1 வருஷமாக இருக்கும் அப்படின்லாம் இவங்க பரிந்துரைகளை சொல்றாங்க. அப்ப இவர்கள் விருப்பம் போல மாநில உரிமைகள்ல தலையிடுவது, மக்களுடைய விருப்பத்துல தலையிடுவது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணமாக இருக்கு. இது வந்து இந்தியா மாதிரி வந்து 130 கோடி இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாட்டுல இத்தனை மாநிலங்கள் இருக்கு, இதுக்கெல்லாம் தேர்தல் ஒரே சமயத்துல நடத்த முடியுமா? நம்ம தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைமை என்ன பாருங்க, நீங்க ஒரு நேரத்துல 5 மாநிலத்தை தாண்டி 6வது மாநில தேர்தல் வந்தா கதி கலங்கிடும். 4 அல்லது 5 மாநில தேர்தல்கள் தான், சட்டப்பேரவை தேர்தல்கள் தான் ஒரே நேரத்துல நடக்குது. இன்னொன்னு, நாடாளுமன்ற தேர்தல் வரும்போதோ அல்லது மற்ற சமயங்கள்லயோ ஒரே மாநிலத்துல ஒரு கட்ட தேர்தல் அல்ல, இப்ப மேற்கு வங்கத்துல எல்லாம் 7 கட்ட தேர்தல் நடந்தது. அப்போ ஒரே நாடாளுமன்ற தேர்தல்ல கூட மாநிலத்துக்கு மாநிலம் ஒரே கட்டத்துல தேர்தல் நடத்த முடியாம 3 கட்டம் 4 கட்டம் 5 கட்டம் 6 கட்டம் 7 கட்டத்துலதான் தேர்தல் நடத்தக்கூடிய நிலைமையில இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய நிலைமை இருக்கு, தேர்தல் ஆணையம் இருக்கு. அப்ப வந்து ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலையும் அனைத்து மாநிலங்களுக்குமான சட்டப்பேரவை தேர்தலையும் சேர்த்து நடத்துவது அப்படிங்கிறது எவ்வளவு சிரமமான விஷயம். அப்ப அந்த சிரமங்களை எல்லாம் உள்வாங்கி அரசு இதை சொன்னதா, அல்லது அவர்களுடைய அஜெண்டாவில் இருக்கிறது என்பதற்காக பிடிவாதமாக இதை செய்கிறதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. உள்ளாட்சி தேர்தல் என்ன? அது வந்து மாநில தேர்தல் கமிஷன் தான் பார்க்க வேண்டிய விஷயம். நாடாளுமன்ற தேர்தலும் சட்டப்பேரவை தேர்தலும் முடிஞ்சு 100 நாட்களுக்குள்ள உள்ளாட்சி தேர்தல்கள் நடக்கணும். நீங்க உள்ளாட்சி தேர்தல்னா சாதாரணமான விஷயமா? பல்லாயிரக்கணக்கான கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள், அதே போல நிறைய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், இதுக்கெல்லாம் வந்து 100 நாள்ல தேர்தல் வந்து ஒரே நேரத்துல இந்தியா முழுக்க நடத்துவதுங்கிறதெல்லாம் நடைமுறை சாத்தியமே கிடையாது. அதனால ஏற்கனவே சொன்னதை போல இது அரசமைப்பு சட்டத்திற்கு, ஜனநாயகத்திற்கு, மாநில உரிமைகளுக்கு, நடைமுறை சாத்தியத்திற்கு எதிரான விஷயத்தை தான் இவங்க கொண்டு வர்றாங்க. இப்ப அடுத்த முக்கியமான பிரச்சனை, குரூசியலான பிரச்சனை என்ன? இந்த பரிந்துரையில குறைந்தது ஒரு 5 அல்லது 6 அரசமைப்பு சட்ட விதிகள் திருத்தப்பட வேண்டும் அப்படின்னா தான் இது வந்து அமலுக்கு வரும். இப்ப அரசமைப்பு சட்டம் திருத்தப்படணும் அப்படின்னு சொன்னா நாடாளுமன்றத்துல 3/2 பெரும்பான்மை வேணும். இப்ப 3/2 பெரும்பான்மை NDA கூட்டணிக்கு 2 அவைகளிலும் இருக்கிறதா அப்படின்னா இல்லை. சிம்பிள் மெஜாரிட்டி வேணா இருக்கலாம், 3/2 மெஜாரிட்டி கிடையாது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்றைக்கு அவைக்கு வந்திருப்பவர்களில் அல்லது வாக்களிப்பவர்களில் அப்படிதான் இருக்கு 3/2. ஃபுல் அட்டெண்டன்ஸ் இருந்ததுன்னா அவங்களால 3/2 வாங்கவே முடியாது. அதனால அவங்களுடைய நோக்கம், பிஜேபி அரசாங்கத்தோட நோக்கம், NDA அரசாங்கத்தோட நோக்கம் எப்படி இருக்கும்னா, இதற்கு எதிராக வாக்களிப்பவர்களை வாக்களிக்காமல் நடுநிலை வகிக்க செய்வது, அல்லது வெளிநடப்பு செய்ய வைப்பது, அல்லது அன்றைக்கு வரவிடாமல் தடுப்பது, அச்சுறுத்தியோ அல்லது கரப்ஷன் மூலமாகவோ எதை வேண்டுமானாலும் செய்து அன்னைக்கு வந்து அவர்களுக்கு எதிராக வாக்களிக்க கூடியவர்களுடைய பங்கேற்பை வெகுவாக குறைத்து, அப்ப வந்தவர்களில் 3/2 மெஜாரிட்டி அப்படின்னா அதை எட்டுவதற்கு சாத்தியம் இருக்கிறது. மோடி மூச்சுக்கு 300 தரம், நான் வந்து கரப்ஷனுக்கு எதிராக இருக்கிறேன், அதனால என் மேல பல பேர் கோவப்படுறாங்க, ஆனாலும் நான் வந்து ஊழலை ஒழிக்காம விடமாட்டேன் அப்படின்னு அவர் பேசுறாரு. இப்ப இதை செய்வதன் மூலமாக, அதாவது இதற்கு எதிராக வாக்களிப்பவர்களுக்கு நீங்க வந்து கையூட்டு கொடுத்து அல்லது விலைக்கு வாங்கிதான் அவங்களை வந்து நடுநிலை வகிக்க வைக்க போறீங்க, அல்லது நீங்க அவைக்கு வராம செய்ய போறீங்க. இதை விட பெரிய பொலிட்டிக்கல் கரப்ஷன் என்ன என்ன இருக்க முடியும்? அப்ப ஊழலை ஒழிப்பேன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு மிகப்பெரிய அரசியல் ஊழலுக்கு பாதை போடுகிற ஒரு வாய்ப்பை இதன் மூலமாக நீங்க உருவாக்குறீங்க. அதனால மார்க்சிஸ்ட் கட்சி திட்டவட்டமாக சொல்லுகிறது, இது பொருத்தமில்லை, இது தவறு, இதை வந்து நிறைவேற்றுவதற்கு நாங்கள் விடமாட்டோம். அதே போல எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்த நேரத்துல மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு வேண்டுகோள் வைக்கிறது, நீங்க வந்து எங்க கட்சி அரசியலோட இணைந்து நிற்கணுங்கிற தேவை கிடையாது, ஆனா அரசமைப்பு சட்டம் வேணும்னு நினைக்கிறீங்களா? ஜனநாயகத்துல நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? மாநில உரிமைகள் வந்து செழுமைப்படுத்தப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா?
மக்களுடைய விருப்பம்தான் தலையாயது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியவர்களா? அப்படி என்று சொன்னால் அந்த அரசியல் கட்சி சார்பாக இதை நீங்கள் வலுவாக எதிர்க்க வேண்டும். இது ஒட்டுமொத்த அதிகார குவிப்பு, ஒரே தலைவராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவது, இதன் மூலமாக அதிபர் முறையை கொல்லைப்புற வழியாக கொண்டு வருவது அப்படிங்கிற சீரியஸான பின்விளைவுகளை உருவாக்கக்கூடிய விஷயம் என்கிற அடிப்படையில் அரசியல் கட்சிகள் இதை சராசரி அரசியல் ஒரு கூட்டணியில் இருக்கோம் ஆகவே ஓட்டு போடணும், அல்லது நட்போடு இருக்கிறோம் ஓட்டு போடணும், அல்லது இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்லாம் இருக்காங்க மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் ஆகவே ஓட்டு போடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்முடைய நாட்டுக்கு இது வந்து பேரபாயம். எனவே சிபிஎம்மினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இதற்கு எதிராக வாக்களித்து இதை நிறைவேற்ற விடாமல் செய்ய வேண்டும். இது ஏதோ வளர்ச்சிக்கான திட்டம், இதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோங்கிறது கிடையாது. இது ஜனநாயகமும் இதர விஷயங்களும் மாநில உரிமைகளும் தக்க வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இவர்களுடைய ஒட்டுமொத்த அஜெண்டாவின் ஒரு பகுதியான இதை நாம் தோற்கடிக்காமல் முறியடிக்காமல் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாதுங்கிற எச்சரிக்கையை சிபிஎம் சார்பாக நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம்.